ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனல பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர்ல நீங்க நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இப்ப இந்த வீடியோல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

அலைஸ் ப்ளோ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்க ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நேம்ல நான் ஆட் பண்ணிருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வரலாம் முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருடத்தோட இறுதி நாள் இக்விட்டி மார்க்கெட் நிப்டி பிப்டி பத்தாயிரத்தி அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருந்தது அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன experts வந்து டெக்னிக்கலா என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் டீடெயில் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இப்போ ஒன்னாம் தேதிக்கு எக்ஸ்பர்ட் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல ஹோல்ட் பண்ணிருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு குரூசியலான சப்போர்ட் ஜோனா இருக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணா மட்டும்தான் ஒரு பியர்ஸ் மார்க்கெட் உருவாகும் அது வரைக்கும் ஒரு புல்லிஷான மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க இது வரப்போற வரப்போ செக்ஷன்ல ஈஸியா வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா டிசம்பரோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வருது அடுத்து மேக்ரோ டேட்டா நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ அதுக்கப்புறம் சர்வீசஸ் பிஎம்ஏ இது எல்லாமே கியூ த்ரீ ரிசல்ட்டில் வரப்போகுது ஸோ இது எல்லாத்தையும் நாம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் அதுக்கு பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரூடாயில் கரன்சி அதுக்கப்புறம் கார்பரேட் ஏர்னிங்ஸு யூனியன் பட்ஜெட்டு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு டூ தௌசண்ட் நைன்ட்டியில் வருது ஸோ அதை அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதையும் கவனிச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் கடைசியாக எக்ஸ்பர்ட் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வாலட்டாலிட்டியை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பை பண்ணி அக்யூமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த முதல் நாள் அடுத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிப்டி பிப்டிக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா முதல் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எட்நூத்தி பத்தாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாகவும் இருக்கும் முதல் ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோறாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் அடுத்து பேங்க் நிப்டி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபது அப்படிங்கிற லெவல்ல முதல் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி எட்டாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாகவும் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன் ஒன்பதாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணாகவும் இருக்கும் எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட ட்ரேடிங் முடிவில் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முன்னூத்தி இருபத்தாறு கோடிக்கு நெட்டா சேல் பண்ணியிருக்காங்க டிஐஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து முன்னூத்தி இருபத்தோரு கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெச்டிஎஃப்சி பவர் கிரிட் நெஸ்டில் இந்தியா ஏஷியன் பெயிண்ட் பிரிட்டானியா இந்துஸ்தான் இவர் ஐடிசி டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறமா சிஇஎஸ்சி எழுபத்தி மூணு பங்குகள் வந்து லாங் பில்டப்பில் இருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சென் பெட்ரோ எம்ஜிஎல் கான்கர் ராம்கோ சிமெண்ட் டிஹெச்எஃப்எல் பயோகான் கால்பால் முத்தூட் ஃபினான்ஸ் பேட்டா இந்தியா அதுக்கப்புறமா கெயில் நாற்பத்தேழு ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்கா அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பால்கிருஷ் இண்டஸ்ட்ரீஸ் சீட் லிமிடெட் சோலா ஃபினான்ஸ் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டோரன் பவர் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பிவிஆர் அரவிந்த் கேபிஐடி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கா அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சிஇஎஸ்சி சிப்லா ஆயில் எல்என்டி ஃபினான்ஸ் ஹவுசிங் ஆர் பவர் ஐஓசி பிஇஎல் கோல் இண்டியா டோரன் ஃபார்மா எஸ்ஆர்எஃப் மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்கா அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ஐஐடி டெக் ஜெட் ஜெட்ஆர்வேஸ் கனரா பேங்க் பிசி ஜுவல்லர் இன்ஃபிபீம் யூனியன் பேங்க் ஜெஸ்டையல் கேன்ஃபின் ஹோம் லிப் ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நம்ம இன்ட்ராடே இன்ட்ரோடே பண்ணிக்கலாம் அடுத்து பகலீல்ஸ் நடக்க போகிற பங்குகள் அக்ரோஃபோஸ் இந்தியா ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதெல்லாம் தான் பகலீல்ஸ் நடந்த பங்குகளில் குறிப்பிட்டிருக்காங்க நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி ஸோ கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரீட்டைல் பிரைம் லெண்டிங் ரேட்டு பை டென் பேசிஸ் பாயிண்ட்ல ஸோ இது ஹெச்டிஎஃப்சிக்கு பாசிட்டிவ் நியூஸ் அடுத்து ஜிந்தால் ஸ்டீல் வந்து மிஸ்டர் அக்தர் அன்சாரி அப்படிங்கிறவர் சிஓ ஆஃப் த கம்பெனி பின் டிசை டிசிக்னேட்டட் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் இது ஜிந்தால் ஸ்டீல் இவர் எடுக்கிற நியூஸஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமையலாம் ஆவாஸ் மெம்பர் கம்பெனியோட மெம்பர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரீ அப்பாயிண்டட் ஆஃப் சுஷில் குமார் அகர்வால் ஆஸ் அ ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து இந்த பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சில எடுக்கிற முடிவுகள் அந்த பங்குக்கு பாசிட்டிவா இருக்கலாம் அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸோ பேங்குக்கு எல்லாமே வந்து மத்திய அரசுலேருந்து அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இந்த பேங்க் வந்து இக்குவிட்டி கேபிட்டலா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு பாசிட்டிவ் அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு கோடி வந்து மேக்கிங் ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் டு கவர்மெண்ட் இதுவும் வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு யூகோ பேங்க்கு மொத்தம் மூவாயிரத்தி எழுபத்தாறு கோடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து யூகோ பேங்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு அடுத்தது அத்தானி போர்ட்ஸு அத்தானி பெட்ரோலியம் வந்து டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் அத்தானி தர்மா எல்பிஜி டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் முந்திரா எல்பிஜி டர்மினல் பிரைவேட் லிமிடெட் சீஸ் டு பி சப்ஸ்டென்ஸ் அண்ட் தர்மா எல் என்ஜி பிரைவேட் லிமிடெட் ஹேஸ் சீஸ்ட் டு பி ஸ்டெப் டவுன் சப்சிஷன் ஆஃப் த கம்பெனி ஓகே இது வந்து அத்தானி போர்ட்ஸுக்கு ஒரு நியூஸாக இருக்குது அடுத்து லுப்பின் வந்து கம்பெனி வந்து எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு ஸோ அது லுப்பின் கம்பெனிக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஐஓசி கம்பெனிக்கு வந்து கம்பெனி டு கட் நான் சப்சல் எல்பிஜி ப்ரைஸ் ஸோ ஐஓசிக்கு வந்து இப்போ சிலிண்டர் ப்ரைஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த நியூஸ் ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேருக்கு கம்பா கம்பெனி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பிஎஸ்ஆர் அண்ட் கோ ஆஸ் அ ஆடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் தான் நியூஸஸ்ல இருக்கிற கவனிக்க வேண்டிய பங்குகளா இருக்கு அடுத்து இன்னைக்கு பேன் பண்ணிருக்கிற பங்குகள்ல அத்தானி பவர் கவனிக்க வேண்டிய அத்தானி பவர் பேன் பண்ணிருக்காங்க அது கவனிச்சுக்கலாம் குரூட் ஆயிலோட பிரைஸ் தற்சமயம் நாற்பத்தி ஒரு பைசா குறைந்து நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தொரு பைசா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அடுத்து நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஆறு பைசா அப்படிங்கிற லெவல்ல ஆல்ரெடி நம்ம ஈவினிங் பார்த்துருந்தோம்ல அந்த ட்ரேட்ல இருக்கு இப்ப குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் ஸோ இப்ப நம்ம இந்த நியூஸை வந்து முன்னாடி பாக்குறதுக்கான காரணங்கள் என்னென்னா இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக் சூஸ் பண்ணலாம் ஸோ நாம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை பற்றின நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறது இதுக்காக தான் ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கம்பல்சரியுமே காலையில் எட்டு மணிக்கு தான் ட்ரெண்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோவை நான் காலையில் கூட போஸ்ட் பண்றேன் தற்சமயம் இஎஸ் மார்க்கெட் ஒன்பது புள்ளிகள் உயர்ந்திருக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டில் டாக்ஸு சிஎஸ்சி பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்டிஎஸ்சி ஒரு ஐந்து புள்ளிகள் குறைந்திருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி அறுபத்தி புள்ளிகள் குறைந்திருக்கு மற்றபடி ஏசியன் மார்க்கெட்டில் நிக்கியே தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி இருபத்தி மூணு புள்ளிகள் குறைந்து தற்சமயம் பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல் இருக்கு நாளைக்கு குளோபல் மார்க்கெட்ல நிறைய ஷட் டவுன்ஸ் இருக்கும் நியூ இயர் செலிபிரேஷனுக்காக நம்மளோட இந்திய மார்க்கெட் இருக்கு மார்க்கெட்ல இருக்கிற வாலட்டாலிட்டி நார்மலா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுதான் நாளை பங்குச்சந்தை எப்படி இருக்கும் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு காலையில எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு தான் ஐடென்டிஃபை பண்ணணும் பத்தின உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மார்க்கெட் பத்தின அப்டேட்டட் நியூஸுக்கு நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்க ஈஸியா ஆட் ஆகிக்கலாம் இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம நீங்க மென்ஷன் பண்ண விரும்புங்க உங்களோட ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு மிக வேல்யூபிள் அடுத்தடுத்து நான் என்ன ஆட் பண்ணலாம் என்ன வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுடைய கமெண்ட்ல இருந்து தான் லேர்ன் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் நீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாவ் அ ஹாப்பி நியூ இயர் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ